ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் என் பேர் கல்யாண சுந்தரா, பஞ்சாப்ல பேசுறேன். கொஞ்சம் அப்பப்பா ஏற்படும், ஆனா இப்ப இதுல கட்டி பொறுப்பா இருக்கு. இந்த கொரோனாவுக்காக நான் என்ன ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட் பண்ணும்? மயஸ்தினியா கிரேவிஸ் இருக்குன்னா, ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு நியூரோ ஃபிசிஷியன் ட்ரீட்மெண்ட்டு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹவ் டு கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் ஃபார் மயஸ்தினியா கிரேவிஸ் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். தென் வாட் எவர் கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன முன்ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தான். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு இந்த மாதிரி இருமல், அப்புறம் தொண்டை வலி, உடம்பு வலி மாத்திரை எடுத்தும் உடம்பு வலி ஜாஸ்தியாக வருதுனாக்கா பெட்டர் டு கோ அண்ட் கெட் டெஸ்ட் பண்ணுறது நான் பெட்டர். ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சென்னையில் எண்ணூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா. நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். தைராய்டில் கேன்சர் இருந்ததுன்னு எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன் நான். ஓகே. இப்போ வந்து வேற ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இப்போ நான் ஒர்க் பண்ண போகலாமா வெளியில? நான் வந்து பயமாக இருக்கு. ஓகே, அவங்களுக்கு தைராய்ட் கிளாண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க கேன்சர் இருந்ததுனால. இப்போ ஒர்க் பண்ணி எப்போ பண்ணாங்கம்மா? 6 வருஷம். அதுக்கப்புறம் தைராய்டு கேன்சருக்கு ஏதாவது கீமோ தெரப்பி ட்ரக் அது மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆபரேஷன் பண்ணதோட அப்படியே வீட்டில் பண்ணேன். அதோட அடையாருக்கு தான் செக்அப் போயிட்டு வந்துருக்கேன். ஆமாம்மா, கீமோ தெரப்பி ட்ரக் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? வெளியில எப்ப போனாலுமே வந்து நீங்க யார் எல்லாருக்கும் ருட்டீன் கேர், நீங்க மத்த பேஷன்ஸ் எப்படி மத்தவங்க எடுத்து பப்ளிக் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில போகணும். உங்களுக்கு இப்போ அவசியமா வேலைக்கு போகணும் அப்படின்னா மட்டும் போங்க, இல்லைன்னா அன்நெசசரியா போறது அவாய்ட் பண்றது நல்லது. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர்? தஞ்சாவூர்லேருந்து சுரேஷன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? இப்போ கொரோனா தொற்று உள்ளவர் வந்து என்னை வந்து என் கையை தொடுறதுக்கு பதிலாக என் முதுகை தொட்டுறாரு. ஓகே. அந்த முதுகில் தொடும்போது அந்த கொரோனா வைரஸ் வந்து என் முதுகில் இருக்கிறது வளர்ந்து திருப்பி என் கைக்கு வரைக்கும் வந்துடுமா, இல்லை தொட்ட இடத்துல மட்டும்தான் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா, இல்லை அது வளருமா உடம்புல? ஓகே ஃபைன். ஸோ முதுகில் அவர் கை வச்சதுனால, கொரோனா வைரஸ் இருக்கிறவர் அவர் முதுகில் கை வச்சதுனால, ஓகே அது கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ட்ரை அட்மாஸ்ஃபியரில் அது செத்து போயிடும். அது அப்படியே மற்ற எறும்பு மாதிரி ஊர்ந்து வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பாதிக்க சான்ஸ் இல்லை. அதான் மற்றபடி அந்த மாதிரி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒன்று திங்க் அவர் முன்னாடி இருந்து அவர் இரும்புனாலோ தும்முனாலோ நீங்கள் அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு அவகாசம் ஜாஸ்தி இருக்குது. பட் முதுகில் வரைக்கும் வந்து தொடர்றாருன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெட்டர் டு மெயின்டைன் அடிக்வேட் சோஷியல் டிஸ்டன்சிங். ஓகே ஃபைன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமான விஷயமா இருக்கு. அதே போல முதுகிலிருந்து அதுவா தானா ஊர்ந்து வந்து உங்க கைகள் மூலியமாவோ முகத்துக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. கொரோனா சார்ந்த பல விதமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஆஸ் அ டாக்டரா நீங்க பாத்துட்டு இருக்க பப்ளிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு சார்? இன் ஜென்ரல் டு கண்டினியூ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிறது, கை எல்லாம் சுத்தமாக சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறது, சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் யூ ஹேவ் டு கண்டினியூ ஈவன் ஃபார் அனதர் மொத்தம் இந்த கொரோனா வைரஸை போகிறதுக்கு நான் எவ்வளோ நாள் பிடிக்கணும் சொல்ல முடியாது. ஸோ இட் மைட் பி தேர் ஃபார் அனதர் ஃபியூ மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் அண்ட் வி ஷுட் மேக் இட் அ ஹேபிட். இது வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிறது நம்மளுடைய ஒரு டெய்லி வழக்கமாக வச்சுக்கிறது பெட்டர். சும்மா இந்த வைரஸ் இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி சுத்தமாக இருந்துட்டு அது போனதுக்கப்புறம் அசுத்தமாக இருக்கணும்லாம் இல்லாமல் யூ ஷுட் ஃபாலோ, சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி இந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறது பெட்டர். ஓகே ஃபைன், உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் மேம் பப்ளிக்? பப்ளிக் சார் சொன்ன மாதிரி தான், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுத்தமாக இருக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது, கை வாஷ் பண்ணுறது, அது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் பார்க்கும்போது இந்த கொரோனாவால் பெருசாக பாதிப்பு வந்து இப்போ முதல்ல ஸ்வைன் ஃப்ளூனால ப்ரெக்னென்ட் பேஷண்ட்க்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, உயிருக்கு ஆபத்தான. அந்த மாதிரி கொரோனாவில் ப்ரெக்னன்சிக்கு பாதிப்பு இருக்காங்கிறது ரொம்ப ரேர். பட் ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்தால் மற்ற டெலிவரி அப்போ மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, கை வாஷ் பண்ணுறது, தேவையில்லாமல் முகத்தை கை வைக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
ஓகே ஃபைன். பொதுவா இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு கொரோனா அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜென்ரலா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, அதுவும் ஏசியன் ஸ்போர்ட்ஸ் தற்காப்பு கலைகள் அதிகப்படியா இருக்கவங்களுக்கு வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தி ஒரு பிலீஃப் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஜப்பானை சேர்ந்த ஒரு சுமோ வீரருக்கு வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பத்தின உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? கொரோனா வைரஸ் இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் வராது, இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் வரும் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி நியூ வைரஸ். ஸோ இந்த நியூ வைரஸுக்கு நம்மக்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இன்னும் இல்லை. ஸோ கிவன் அ சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் த வைரல் லோட், அது யாரை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ சும்மா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், உடம்புலையும் ஸ்ட்ராங்காக இருக்கார், இம்யூனிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வராதுன்னெலாம் கிடையாது, வரலாம். ஸோ வந்தாக்க ஒழுங்காக அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டியது தான். ஓகே ஃபைன், ப்ரிகாஷன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வெள்ளம் வரும் முன்னே அணை போடு எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஓகே ஃபைன், நிறைய விஷயங்கள் கொரோனா சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகளுக்கு பொதுவாகவே சளி தொந்தரவுன்றது எப்பயுமே இருக்கக்கூடியது. அவங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்றது எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியும். பட் சின்ன சளி வந்தாலும் பயம் இருக்கு, டாக்டர்ஸ் கிட்ட உடனே போய் அணுகவும் பயமா இருக்கு. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? டாக்டர்ஸ் முன்னாடியே ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறத வந்துட்டு அதையே ஃபாலோ பண்ணலாமா எப்படி? இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து இப்போதைக்கு வெளியில் விடாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைங்க இப்போ வெளியில் போகிறதில்ல, அதனால் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். அந்த சளி அந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஒருவேளை சளி வருது அப்படின்னா நார்மல் ஃப்ளூ சளியாக கூட இருக்கலாம், அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கூட போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அந்த சளி ஜாஸ்தியாக இருக்குது, கூட வந்து ஃபீவர் நிறையா இருக்குது, ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, நாளாக நாளாக வருஷம் ஆகுது, இது சளி இரும்பல் அந்த மாதிரி ஜுரம் அந்த மாதிரி, இல்லை கூட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது குழந்தைங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர்? ரமேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பெரியபாளையம் இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்வி என்ன சார்? சார் மேடம், ஃபீவர் இரும்பல் இருக்கையால அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஓகே, தொண்டை கரகரன்னு இருக்கு, தொண்டையில சளி இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கு. ஓகே, மாத்திரை எடுத்துருக்கேன், டாக்டர் கிட்ட போனா அல்சர், உங்களுக்கு அந்த அல்சர் அந்த வயசு உண்ணாவதுதான் உங்களுக்கு தொண்டை கரகரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க போல. ஓகே, தொண்டை அப்படியே மறுபடியும் அப்படியே அப்படியே கரகரன்னு இருக்கேன், அதனால இது எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஓகே, நோ நோ நோ, இது வயிறு அல்சர்னால வயிறு அல்சருக்கும் தொண்டை கரகரப்பா இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்கள் தொண்டை கரகரப்புனா அது சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கொரோனா சீசன்னால் நீங்கள் சால்ட் வாட்டர் போட்டு கார்கிள் பண்ணுறது பெட்டரு. வயிறு புண்ணுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதை எடுத்துக்கணும் நீங்கள். இதையும் அதையும் நம்ம முடிச்சு போட முடியாது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், மீனாட்சி பேசுறேன். எனக்கு ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிபி வந்து லாஸ்ட் மந்த் எடுத்தது ரீடிங்ல வந்து வேரியேஷன் இருந்தது. ஒரு 1 டேப்லெட் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ 1 மந்த் கழிச்சு பாக்க போக முடியல இந்த சிச்சுவேஷன்னால. சோ வீட்டுல இருக்க ஓம்ரான் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாமா? அதுல வர ரீடிங் கரெக்டா, அதை யூஸ் பண்ணிக்கலாமா? இப்ப இருக்க சிச்சுவேஷன் அது யூஸ் பண்ணலாமா? அது மோஸ்ட்லி கொஞ்சம் என்ன பண்ண வேரியேஷனுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதுல உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் திரும்பி பாக்கலாம், அது யூஸ் பண்ணலாம், தைரியமா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், தேங்க் யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, மா நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாமா? உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசினா உங்களுக்கு கேள்வி தெளிவா இருக்காது, உங்களுக்கு பதிலும் தெளிவா இருக்காது. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். சோ கொரோனா சார்ந்த கேள்விகள் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தா, கொரோனா மூலமா பாதிப்படைஞ்சு திரும்ப குணமாயிட்டு வந்தவங்க பல பேர் இருக்காங்க வீடுகளுக்கு. சோ கொரோனா பாதிப்பு இல்லாம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸே ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க மூலமா திரும்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சின்ன மைன்யூட்டா கொரோனா பாதிப்பு அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது அவசியம்? மினிமம் 28 டேஸ் ஐசோலேஷன்ல இருக்க சொல்றாங்க. அந்த இன்ஃபெக்டிவ் பீரியடுங்கிறது வந்து 14 டேஸ்க்கு தான், ஃபர்ஸ்ட் 14 டேஸ் அண்ட் லாஸ்ட் 14 டேஸ். அந்த லாஸ்ட் 28 டேஸ் ஐசோலேஷன்ல இருந்தா அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மியாக தான், அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருக்கலாம். அந்த 28 டேஸ் மட்டும் கண்டிப்பாக செல்ஃப் ஐசோலேஷன்ல இருக்கணும், அந்த டைம்ல ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம கவர்மெண்ட் கூட ஹாஸ்பிட்டலில் 28 டேஸ் வைக்கிறாங்க எல்லாரையும், கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஐசோலேஷன்ல.
குணமாயிட்டு வந்த பிறகும் கொஞ்சம் ஐசோலேஷன் அவங்களுக்கு அவசியப்படுற விஷயமா இருக்கு. 28 டேஸ் அவங்க ஐசோலேஷன் இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க நார்மல். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் காலர் இணையத்தில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து கலிதா மேடம். ஓகே. கர்ப்பையில கேன்சர் எடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது மருந்து கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்காங்களா? ஏதாவது கீமோ தெரபி எடுத்துறாங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து தனியா வீட்டுல இருந்துட்டு ஐசோலேட் பண்றதா ரொம்ப நல்லது. பட் கீமோ தெரப்பியில இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வெளியில போவேனா இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கும். அதேவே கீமோ தெரப்பி இல்லைனாலுமே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அது வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றிமா. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குரு மேடம். ஓகே. நான் வந்துட்டு சென்னையில இருக்கேன். நான் வந்துட்டு என்னன்னா சளி இருமல் எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே. ஆனா வந்துட்டு தொண்டைக்குள்ள வந்துட்டு என்ன சொல்றது, இப்ப டேப்லெட் ஏதாவது தொண்டைக்குள்ள மாட்டிச்சு, நம்ம முழுங்குறீங்களா? ஏச்சும் முழுங்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே ஃபைன். முழுங்கும் போது அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எத்தனை நாளாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏன்னா இந்த சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வயல் ஏதாவது சொத்தப்பல் இருந்தால் யூ ஷுட் கோ அண்ட் கன்சல்ட் அ டென்டல் டாக்டர். இன்னும் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஃபீவர் கீவர்லாம் ஒன்றும் வரல, அண்டு பாடி பெயின் இந்த ஆல் கொரோனா சிம்டமெட்டாலஜி ஒன்றும் இல்லைனாக்கா யூ கேன் டேக் டைம் அண்ட் கோ அண்ட் கன்சல்ட் அ இஎன்டி சர்ஜன்.